பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சென்ட் அப்படின்னா என்ன அதை எப்படி வந்து அளக்குறாங்க அதோடய முறை என்னன்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு சென்ட்டு வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது தெரியும் ஒரு சென்ட்டுனா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் அடி அப்படின்றது தெரியும் பட் அதை எப்படி வந்து அளக்குறாங்க அதை அந்த கேல்குலேஷன் எப்படி வந்து நிறைய பேருக்கு தெரியாது முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து லேண்ட்ஸ் அளக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான டூல்ஸு மீட்டர்ஸு நில அளவை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது ஜமீன்தார்கள் பெரிய பெரிய நிலதாரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியை இரும்பு சங்கிலியை வச்சு தான் நிலங்களை அளப்பாங்களாம் ஸோ அப்படி கொண்டு வந்த முறை தான் அப்படி இருக்கிற முறை தான் இன்றை வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அது எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அறுபத்தாறு அடி நீட் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற சங்கல் யூஸ் பண்ணுவாங்க அறுபத்தாறு அடி நீளம் அறுபத்தாறு அடி அகலம் அதை ரெண்டுத்தையும் பெருக்கினிங்கன்னா அதோடய கூட்டுத்தொகை தான் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுர அடி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுர அடி அப்படின்றது பத்து சென்ட்டு நிலம் அந்த பத்து சென்ட்டு நிலம் தான் அந்த பத்து சென்ட்டில் ஒரு சென்ட்டு எவ்வளோ அப்படின்னும்போது அதை பத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸோ நிறைய பேருக்கு ஒரு சென்ட்டுன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு அடின்னு தெரியும் பட் இது எப்படி வருதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இப்படி தான் வருது அறுபத்தாறு அடி நீளமுள்ள செயினை இரும்பு இரும்பு சங்கிலியால் குத்து ஊசி கொண்டு அளக்கிறது தான் அந்த இது ஒரு சங்கலி நீளம் ஒரு சங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒரு சங்கலி நீளம் ஒரு சங்கலி அகலம் அப்படின்னா பத்து சென்ட்டு எவ்வளோ ப இடம் ஒரு சங்கலி நீளம் ஒரு சங்கலி அகலம் உள்ள இடம் அப்படின்னாக்கா பத்து சென்ட்டுன்னு அர்த்தம் இந்த பத்து சென்ட்டு தான் இந்த பத்து சென்ட்டோட பத்து பத்தால பேருக்குண்ணா பத்து சென்டின்ட்டு பத்து அப்படின்னா நூறு ஸோ அந்த நூறு சென்ட்டுன்றது தான் ஒரு ஏக்கர் அந்த பத்து சென்ட்டோட பத்து மடங்கு இருக்கிறது தான் நூறு சென்ட்டு நூறு சென்ட்டுன்றது ஒரு ஏக்கர் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பட் இந்த முறைகள் வந்து எப்படி அளக்குறாங்கன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்போல்லாம் பொதுவாக ஒரு வீடு கட்டினோன்னா அஞ்சு சென்ட்டு இடமாவது இருக்கணும் அறுபத்தாறு அடி நீளம் முப்பத்தி மூணு அகலம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சென்ட் எல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்காகிடுச்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்னா அரை கிரௌண்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்னால் கால் கிரௌண்டு இன்னும் சென்னையெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போய் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க அது எந்த கிரவுண்டு சொல்கிறது அப்படின்னு என்ன கேட்டகரியில் கொண்டு வரதுன்னே தெரில ஸோ இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு பட் ஒரு சென்ட் எப்படி அளந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்றது அப்போ வந்து எந்த மீட்டரும் இல்லை எந்த மெஷர்மெண்ட் டேப்பும் இல்லை ஸோ அப்படி இல்லாமல் எப்படி அளந்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான வீடியோவோ நிறைய நாலேஜ் ஷேரிங் வீடியோஸும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய க்ரியேட் பண்ணுவோம் அது